ஓகே. ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் ஸ்விம்பன் டெஸ்ட் ஆன் டிசி ஷன்ட் மோட்டார். ஸோ இந்த டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்விம்பன் டெஸ்ட்டோட சர்க்கியூட் டயக்ராம் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு லைன் வோல்ட் மீட்டர் டி 0 to 300 வோல்ட் டிசி, அதே மாதிரி லைன் கரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு 0 to 5 ஆம்ப்ஸ் அம்மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா, டிசி அம்மீட்டர் 3 point ஸ்டார்ட்ரு. ஃபீல்டு கரண்ட்டை வேரி அட்ஜஸ்ட் பார்க்குறக்கு இங்கே ஒரு அம்மீட்டர் போட்டிருக்கோம், 0 to 2 ஆம்ப்ஸ் எம்சி. இது ஒரு ஷண்ட் மோட்டார். சரிங்களா, இந்த ஷண்ட் மோட்டரில் நம்ம என்னென்ன மெஷர் பண்ண போகிறோன்னா, நோ லோட் லைன் வோல்டேஜ், நோ லோட் கரண்ட், நோ லோட் ஃபீல்டு கரண்ட். என்ன ஸ்பீடுனா 1500 ஆர்பிஎம் நம்ம இந்த வேரி பண்ணி செட் பண்ணிவிட்டு, என்ன ஃபீல்டு கரண்ட்டு, என்ன லோ லோட் கரண்ட்டு, என்ன வோல்டேஜ்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு ரீடிங் மட்டும் நோட் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டில். இதை வச்சுட்டு அடுத்தது கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ இதோட சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துக்குங்க. இதுதான் அதோட சர்க்கியூட் டயக்ராம். இந்த இடத்துல இருக்கிற மீட்டர் தான் நான் தூக்கி இங்கே போட்டிருக்கேன், ரீட்ரா பண்ணியிருக்கேன். இதை மட்டும் மாற்றிக்கோங்க சர்க்கியூட்டில். ஸோ இப்படி தான் உங்கள் சர்க்கியூட் டயக்ராம் இருக்கும். இங்கே 15 ஆம்பியர் ஃபியூஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, இதையும் கூட நம்ம மாற்றிக்கலாம். ஒரு 5 ஆம்பியர் ஃபியூஸ் அப்படிங்கிறதே இங்கே சஃபிஷியன்ட் 5. ஏன்னா மிஷினை வந்து நம்ம நோலோடில் தான் ரன் பண்ண போகிறோம். நோலோடில் பார்த்திங்கன்னா கரண்ட்டு கம்மியாக தான் எடுக்கும், ஐடியலாக 0, பட் இட் மே டேக் 2 ஆம்பியர். ஸோ நம்ம இங்கே 2 ஆம்ஸ் போடல, இல்லை 5 ஆம்ஸ் அந்த ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபியூஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதையும் எடிட் பண்ணிக்கோங்க, 5 ஆம்ஸ் இங்கே, ஒரு 5 ஆம்ஸ். சரி, இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 3 point ஸ்டார்ட்டரை வச்சு கிராஜுவலாக மிஷினை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக. ஒன்ஸ் மிஷின் வந்து பிக்கப் ஆனதுக்கப்புறம், ஸ்பீட் பிக்கப் ஆனதுக்கப்புறம், இந்த ஃபீல்ட் ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, இதை வேரி பண்ணி இந்த மிஷினோட ஸ்பீடை ரேட்டட் ஸ்பீடு கொண்டு வாங்க. இந்த மிஷினோட ரேட்டட் ஸ்பீட் 1500 ஆர்பிஎம். ரேட்டட் ஸ்பீடு வச்சுட்டு என்ன வோல்டேஜ், என்ன லைன் கரண்ட்டு, என்ன ஷண்ட் ஃபீல்டு கரண்ட், ஃபீல்டு கரண்ட் என்ன, இந்த மூணு மட்டும் நோட் பண்ணிங்கன்னா போதும். சரிங்களா, சரி வாங்க எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டிபிஎஸ்டி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எம்சிபிங்க, அது அந்த எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு இந்த 3 point ஸ்டார்டர் வச்சு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போது மிஷினோட ஸ்பீடு பாருங்கள் எவ்வளோன்னு. மிஷினோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1321 தான் இருக்குது. அப்போ இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட் இருக்கு இல்லையா, இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி மெஷினோட ரிலீஸ் பண்ணிட்டு மறுபடியும் டெஸ்ட் வரும். ரிலீஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணுங்க சார். 5885 பார்த்துங்க. ஸோ நான் டாக்கோமீட்டர் மட்டும் லைட்டாக மாற்றிருக்கேன், 1448. ஸோ மறுபடியாக்கி இந்த ஃபீல்டு ரியோஸ்டாட்டை வேரி பண்ணி ஸ்பீடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1500 ஆர்பிஎம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். கவனிங்க, இங்கே பாருங்க, இங்கே என்ன வோல்டேஜ், வோல்டேஜ் எவ்வளோங்க, 200 வோல்டேஜ், 200 லைன் கரண்ட், 1.2 ஆம்பியர் ஃபீல்டு கரண்ட், 0.56 ஆம்பியர்,
நோ லோட் ஸ்பீட் 1500 RPM. ஸோ இந்த மூணு ரீடிங் வோல்டேஜு கரண்ட்டு நோ லோட் கரண்ட்டு ஃபீல்டு கரண்ட்டு ஸ்பீடு என்ன ஸ்பீடில் 1500 RPM. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் போதும். இதை வச்சு எப்படி கால்குலேஷன் போகிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதில் எப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா, எகெயின் இந்த ஃபீல்ட் ரியோஸ்டாட்டை வந்து ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு போயிட்டு, இந்த MCB இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிங்கன்னா போதும், ஸ்டார்டரை வந்து மறுபடியும் பழையபடி பொசிஷன் வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பண்ணணும். ஸோ இதோட கால்குலேஷன் பார்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.